வணக்கம் டன் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். சீரற்ற காலநிலை காரணமாக மரணித்தவர்களின் எண்ணிக்கை 20 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இன்று காலை வரை 20 பேர் உயிரிழந்துள்ளதோடு 28,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் 27 முதல் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இன்று காலை வரை 20 பேர் உயிரிழந்துள்ளதோடு 28,263 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக பதுளை, நுவர்லியா, மாத்தளை, கண்டி, முல்லைத்தீவு, கொழும்பு, திருகோணமலை, மன்னார், ரத்தினபுரி, களுத்துறை, புத்தளம், அனுராதபுரம், யாழ்ப்பாணம், காலி, கேகாலை, குருணாகல் மற்றும் கிளிநொச்சி ஆகிய 17 மாவட்டங்களிலும் 7,529 குடும்பங்களைச் சேர்ந்த 28,263 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 13 வீடுகள் முழுமையாகவும் 802 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட 113 குடும்பங்களைச் சேர்ந்த 445 பேர் 13 பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு 357 குடும்பங்களைச் சேர்ந்த 1,243 பேர் பாதுகாப்பு கருதி உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று பிற்பகல் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பதுளை, கொழும்பு, கேகாலை, ரத்தினபுரி, களுத்துறை, மாத்தளை, கண்டி, நுவர்லியா, குருணாகல் மற்றும் காலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளையில் பசறை, எல்லா ஆகிய பிரதேசங்களுக்கும், கொழும்பில் சீதாவாக்கை, பானந்துறை ஆகிய பிரதேசங்களுக்கும், களத்துறையில் இங்கிரிய, வளல்லாவிட்ட, தொடங்குட, ஹொரணை, மதுகம, அகலவத்தை, புலத் சிங்கள, பாலிங்கன்வர ஆகிய பிரதேசங்களுக்கும், காலையில் நாகுட, நெலுவ, யக்கலமுள்ள, அக்னிமன, பத்தேகம, எல்பிட்டிய ஆகிய பிரதேசங்களுக்கும், கேகாலையில் ருவன்வெல்ல, யட்டியாந்தோட்டு, கலிகமுக, தெரணியதல, வரகாப்புல, மாவனில்ல, அரநாயக்க, புல்லட்கொழுக்குப்பிட்டி, தெஹியோவிட்ட, ரம்புட்கனை, கேகாலை ஆகிய பிரதேசங்களுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரியில் கிரியல்ல, எலப்பான, நிவித்திகல, குறிவிட்ட, அயக்கம, ரத்தினபுரி, எகலியகுட, களவான ஆகிய பிரதேசங்களுக்கும், மாத்தளையில் ரத்தோட்டை மற்றும் உகுவில ஆகிய பிரதேசங்களுக்கும், கண்டியில் உடனுவர, ஹாரஸ்பத்துவ, யட்டினுவர, தொலுவ, உடபலாத்து, பஸ்பாகே ஆகிய பிரதேசங்களுக்கும், நுவர்லியாவில் வல்லப்பனை, அம்பகமுக, ஹங்குராங்கத்து, கொத்மலை ஆகிய பிரதேசங்களுக்கும், குருணாகலில் ரிதீகம, மாவத்தகம, மல்லவப்பட்டி ஆகிய பிரதேசங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு அபாய எச்சரிக்கை நிலவும் பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெறுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. தொடரும் மழை காரணமாக நீர்த்தங்கங்களின் நீர்மட்டம் சடதியாக உயர்வடைந்துள்ளது. இதனால் தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கம்பகா, களுத்துறை, கேகாலை, கொழும்பு, குருணாகல் மாவட்டங்களில் உள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ளம் ஏற்படக்கூடும் எனவும், வெள்ள அனர்த்தத்தை கருத்தில் கொண்டு மீட்பு பணிகளுக்காக கடற்படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழனி கங்கை, கழுகங்கை, ஜின்கங்கை, நில்வளவ கங்கை, மகா ஓயா, அத்தனகழு ஓயா மற்றும் மகாவலி கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் உயர்வடைவதோடு வெள்ளம் ஏற்படக்கூடும் என்று நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் 12 நீர்த்தேக்கங்களில் 32 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 10 வான்கதவுகளும், தெதிரு ஓயா நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகளும், லக்ஸபான நீர்த்தேக்கத்தின் 1 வான்கதவும், குகுலின் கங்கை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும், தப்போவ நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகளும், பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகளும், கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகளும், விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகளும், நோட்டன்பிரிட்ஜ் நீர்த்தேக்கத்தின் 1 வான்கதவும், அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும், துருவில நீர்த்தேக்கத்தின் 1 வான்கதவும் திறக்கப்பட்டுள்ளன.
கொரோனாக்களில் வெள்ளப்பெருக்கில் சிக்குண்டு காணாமல் போயிருந்த இருவர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். கொரோனாக்கள் உடுபெத்தாவ பகுதியில் வெள்ளப்பெருக்கில் சிக்குண்டு காணாமல் போயிருந்த இருவர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்கள் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கொரோனாக்கள் ரிதிகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது மண்மீடு சரிந்து விழுந்ததில் இருவர் உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவித்துள்ளது. கேகாலையில் மண் சரிவில் சிக்கி இருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேகாலை கலிகமுவ பிரதேசத்தில் நேற்றிரவு பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்போது வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் வீடு மண்ணில் புதைந்ததோடு அதிலிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் மகன் ஆகியோர் காணாமல் போயிருந்த நிலையில் தாய் மாத்திரம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தந்தை மற்றும் மகனை மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினர் மீட்பு பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை இன்றும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறைந்த அழுத்த பிரதேசம் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் தற்போதும் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 36 மணித்தியாலங்களில் ஒரு தாளமுக்கமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மித்ததாக வட தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் 150 மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதேவேளை காங்கேசந்துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எரிபொருளின் விலை அதிகரிப்பு தொடர்பில் நிதியமைச்சர் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தீர்மானிப்பார் என அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் குறுகிய நாட்களுக்குள் எரிபொருளின் விலை 27% அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே எரிபொருளின் விலை அதிகரிப்பு தொடர்பில் நிதியமைச்சர் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தீர்மானிப்பார் என வலுசக்தி அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். வலுசக்தி அமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த 3 திகதி முதல் நாடுதளவிய ரீதியில் மின்சார துண்டிப்பு இடம்பெறும் என சமூகத்தின் மத்தியில் பரவிய வதந்தியின் காரணமாக நுகர்வோர் மண்ணெண்ணெயை அதிகளவில் கொள்வனவு செய்துள்ளனர். அதன் காரணமாக மண்ணெண்ணெய்க்கான கேள்வி இருமடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் மண்ணெண்ணெய் நிவாரண விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. 1 லிட்டர் டீசல் 111 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் போது 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 77 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அவ்வாறான நிலையில் தற்போது பெரும்பாலான கைத்தொழிற்சாலைகள், படகு சேவை ஆகியவை மாத்திரமல்ல பேருந்துகளும் மண்ணெண்ணெய் பாவனையில் அதிகம் இயங்க ஆரம்பித்துள்ளன. சமையல் எரிவாயுவிற்கும் மண்ணெண்ணெய்க்கும் இடையிலான விலை வேறுபாட்டின் காரணமாக நுகர்வோர் அதிகளவில் மண்ணெண்ணெய் பாவனைக்கு மாறிவிட்டார்கள். விவசாயிகள் மீனவர்கள் ஆகியோருக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் பெட்ரோலிய நிறுவனம் 23 மில்லியன் நட்டத்தை எதிர்கொண்டு மண்ணெண்ணெயை நிவாரண அடிப்படையில் விநியோகிக்கின்றது.
அவ்வாறான பின்னணியில் மண்ணெண்ணெய்க்கான கேள்வி அதிகரித்துள்ளதால் சில தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். தற்போதைய நிலையில் மண்ணெண்ணெயின் விலையை அதிகரிக்கவும் முடியாது. ஆகவே இனிவரும் நாட்களில் விவசாயிகள் மீனவர்கள் இல்லாத பிரதேசத்திற்கு மண்ணெண்ணெய் விநியோகம் மட்டுப்படுத்தப்படும். மின்துண்டிப்பு என்ற தவறான வதந்தி காரணமாக நுகர்வோர் அதிகமாக மண்ணெண்ணெயை கொள்வனவு செய்துள்ளார்கள். இதனால் மண்ணெண்ணெய்க்கான கேள்வி அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களை பொறுத்தவரை ஒரு நாளில் மாத்திரம் சுமார் 550 மெட்ரிக் டன் மண்ணெண்ணெய் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடாது என்ற காரணத்தினால் எரிபொருளின் விலை கடந்த 5 மாத காலமாக அதிகரிக்கப்படாமல் உள்ளது. தற்போதைய நிலையில் உலக சந்தையில் எரிபொருளின் விலை 27% அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே எரிபொருளின் விலையை அதிகரிப்பதா அல்லது எரிபொருள் இறக்குமதிக்கான வரி நீக்கம் செய்வதா அல்லது நுகர்வோருக்கு மாற்று வழிமுறை ஊடாக நிவாரணம் வழங்குவதா என்பதை நிதியமைச்சர் பஷ்ரு ராஜபக்ச இவ்வாறு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அறிவிப்பார் என தெரிவித்துள்ளார். ගරු මුදල් ඇමතුමාට බාරයි තෙල් සංස්ථාවට සානාධාරයක් දෙනවද එහෙම නැත්නම් ඉන්ධන මිල වැඩි කරනවද එහෙමත් නැත්නම් ඉන්ධන මත තිබෙන බදු අඩු කරනවද කියන එක තීරණය කිරීම கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் செய்முறை பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி நடைபெறவுள்ளன. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் செய்முறை பரீட்சைகள் நடைபெறும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் திகதி தொடக்கம் 11ஆம் திகதி வரையில் பரீட்சை நடைபெறவுள்ளது. கோவிட் தொற்று காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டிருந்த காரணத்தினால் 2020 ஆண்டிற்கான செய்முறை பரீட்சைகள் நடைபெறவில்லை. அந்த வகையில் அழகியற் பாலங்களுக்கான செய்முறை பரீட்சைகளே இவ்வாறு நடைபெறவுள்ளது என்பதுடன் செய்முறை பரீட்சை நடைபெறும் பாடங்கள் தவிர்த்து ஏனைய பாடங்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் கொரோனா தொற்றுக்குள்ளான வயோதிப பெண் மரணமடைந்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் நேற்று மாலை கொரோனா மரணம் ஒன்று பதிவாகியுள்ள நிலையில் மாவட்டத்தில் தற்போது வரை 25 கொரோனா மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டீனா வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மன்னார் கேரி பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய பெண் ஒருவரே நேற்று மாலை கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார். வயோதிப பெண் கொரோனா தடுப்பூசி எதையும் பெற்றுக் கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மாவட்டத்தில் தற்போது வரை 25 கொரோனா மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. நேற்றைய தினம் மாவட்டத்தில் மேலும் 6 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காடப்பட்ட நிலையில் கடந்த 9 தினங்களில் மாவட்டத்தில் 160 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதுவரையான காலப்பகுதியில் 2553 கொரோனா தொற்றாளர்கள் மன்னாரில் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் மேலும் 42 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியாவில் மேலும் 42 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணியோர் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டோர் மற்றும் எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனையின் முடிவுகள் செலவழியாகியுள்ளன. அதில் வவுனியா, வவுனியா வடக்கு, செட்டிகுளம், வவுனியா தெற்கு ஆகிய பிரிவுகளை உள்ளடக்கியதாக மேலும் 42 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொற்றாளர்களை தனிமைப்படுத்துவதற்கும் அவர்களுடன் தொடர்புடையவர்களை இனங்காண்பதற்கும் சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதிபர் ஆசிரியர் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியை உயிரிழந்துள்ளார். அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இளம் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மதுரை மாவட்டம் தெனியாய ஹொட்டபள பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியொருவர் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். குறித்த ஆசிரியை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அதற்கு முன்னரே அவர் உயிரிழந்துள்ளார். 28 வயதுடைய ஆசிரியர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த குறித்த ஆசிரியைக்கு 13 வயதிலேயே அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர். சுகயினம் காரணமாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என அவருக்கு கூறப்பட்ட போதிலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தலவாக்கலை நகரில் அதிபர் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சம்பள பிரச்சினைக்கு உடனடி தீர்வை கோரி ஒன்றிணைந்த அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் தலவாக்கலை நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாடசாலை நடவடிக்கைகள் முடிவடைந்ததன் பின்னர் தலவாக்கலை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தலவாக்கலை பஸ் தரிப்பு நிலையத்திற்கு அருகில் அணிதிரண்டு சுலோக அட்டைகள் மற்றும் பதாதைகளை ஏந்தியவாறு சுமார் ஒரு மணித்தியாலம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொற்றா நோயை கட்டுப்படுத்துவது சுகாதார அமைச்சின் பொறுப்பாகும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு உறுப்பினர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். தொற்றாத நோய்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சு உரிய கவனம் செலுத்தவில்லை என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் கொரோனா தொற்றானது நாட்டை பாதித்த வகையில் இருக்கும் பொழுது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் பல்வேறுபட்ட முன்வழிவுகளை யோசனைகளை அரசாங்கத்துக்கும் அதே போன்று சுகாதார அமைச்சு அதனுடைய அதிகாரிகளுக்கும் நாங்கள் வழங்கி வந்திருக்கின்றோம். எங்களுடைய பரிந்துரைகளை அமல்படுத்தியதன் விளைவாகவே அத்தோடு எங்களுடைய பரிந்துரைகளுக்கு ஊடாக பல்வேறுபட்ட முடிவுகளை எடுத்து அதனை அமல்படுத்திய விளைவாகவே நாங்கள் கொரோனா தொற்றினுடைய படிப்படியான அலைகளை முகாமத்துவம் செய்யக்கூடியதாக இருந்தது. அத்தோடு இந்த முகாமத்துவத்திலே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமானது பாரிய செல்வாக்கையும் செலுத்தியிருந்தது. குறிப்பாக சுகாதார அமைச்சர் இருக்கின்ற பல்வேறுபட்ட குழுக்களிலே பிரதான பங்காளிகளாக இருந்து இந்த முகாமத்துவத்துக்கு தேவையான சகல விடயங்களிலுமே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கரிசனை கொண்டு செயற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மனித வளங்களை சரியான முறையில் செயல்படுத்தி அதேபோன்று இந்த தொற்றாளர்களை இனங்கண்டு பரிசோதனை மூலம் அவர்களை எவ்வாறு இனங்காணுவது அதேபோன்று புதிய தீர்வுகள் பற்றிய பரிசோதனைகளை மேற்கொள்வது போன்ற விடயங்கள் சம்பந்தமாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடர்ச்சியாக பரிந்துரைகளை முன்வைத்து அதனை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தது. ஆனால் தற்போது எழுந்திருக்கின்ற விடயம் என்னவெனில் இந்த தொற்று நோயானது நாட்டு மக்களை பாதிக்கின்ற காலத்திலே தொற்றா நோயினுடைய தாக்கமும் நாட்டிலே அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த தொற்று நோயை முகாமத்துவம் செய்வது சுகாதார அமைச்சருடைய பொறுப்பாக இருக்கின்ற பொழுதும் தொற்றா நோயை முகாமத்துவம் செய்வது கூட சுகாதார அமைச்சருடைய பொறுப்பாகவே இருக்கின்றது. அதாவது இந்த தொற்று நோயை முகாமத்துவம் செய்வதற்காக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தொற்று நோய் தடுப்பு பிரிவானது செயற்பட்டு வருகின்றது. அதே போன்று இந்த தொற்றா நோயை கட்டுப்படுத்துவதற்காக அதற்கென்ற பிரதி சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் அதே போன்று பணிப்பாளர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தொற்றா நோயை கட்டுப்படுத்துவது சம்பந்தமாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடந்த காலங்களில் எங்களுடைய முன்மொழிவுகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். குறிப்பாக கடந்த 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக 12 முன்மொழிவுகளை பிரதானமாக வைத்திருக்கின்றது. அதிலே குறிப்பாக அதாவது காரணம் அறியப்படாத நீண்டகால சிறுநீரக நோய்கள் இவை எவ்வாறு ஏற்படுகின்றது இவை எந்தெந்த பிரிவினரை அதிகம் பாதிக்கின்றது போன்ற விடயங்கள் சம்பந்தமாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெளிவான பரிந்துரைகளை சுகாதார அமைச்சுக்கு வழங்கியிருக்கின்றது. ஆனால் இது சம்பந்தமாக இந்த தொற்றா நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு அதே போன்று இந்த நீண்டகால காரணம் அறியப்படாத நீண்டகால சிறுநீர நோய்கள் பற்றிய விடயத்திலே சுகாதார அமைச்சு சரியான முறையில் இதுவரை காலமும் செயற்படவில்லை. ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக சுகாதார அமைச்சு விரைந்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறியிருக்கின்றது. இதற்காகவே கடந்த 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் 12 முன்மொழிவுகளை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சுக்கு முன்வைத்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்குமாறு
இப்பரிந்துரை செய்திருக்கின்றது. தபால் நிலையத்தில் தண்டப்பணத்தை செலுத்துவதற்கான கால எல்லை எதிர்வரும் 14 தேதியுடன் நிறைவடைய உள்ளது. பயணத்தடை அமலில் இருந்த காலப்பகுதியில் தபால் நிலையத்தில் தண்டப்பணத்தை செலுத்துவதற்கு வழங்கப்பட்டிருந்த கால எல்லை 14 தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரட்ன தெரிவித்துள்ளார். அக்டோபர் 31 முதல் இம்மாதம் 14 தேதி வரை செய்த குற்றங்களுக்கு கூடுதல் அபராத தொகை அறவிடப்படாது. ஆனால் அதன் பின்பு 28 தேதி வரை மேலதிக அபராதம் அறவிடப்படும். இம்மாதம் 1 முதல் வழங்கப்படும் அபராத பத்திரங்களுக்கு வழக்கம் போல் 14 அபராதம் விதிக்கப்பட்டு 28 வரை அபராத தொகை கணக்கிடப்படும். மேலதிக அபராதத்துடன் அபராத பத்திரங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் 28 மேலுள்ள போக்குவரத்து அபராத பத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தபால் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 2 லட்சம் பாவனையாளர்களுக்கு மின் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் சீரற்ற வானிலை காரணமாக மின் விநியோக தடை காரணமாக 220,000 மின் பாவனையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று மின்சார மற்றும் சக்தி வலுத்துறை அபிவிருத்தி பணிப்பாளர் மற்றும் ஊடக பேச்சாளரான சுலக்ஷணன் ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பாகங்களிலும் மின் விநியோகம் தடைப்பட்டமை தொடர்பில் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைத்த வண்ணம் உள்ளது. மத்திய சப்ரகமுவ, தெற்கு, மேற்கு மற்றும் கிழக்கு ஆகிய பகுதிகளில் சீரான மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தடைப்பட்டுள்ள மின் விநியோகத்தை உடனடியாக சீர் செய்யும் பணிகளில் மின்சார சபை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் ஒருவர் காணாமல் போயுள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக புத்தளம் நகரின் கடையாக்குளம், நூர் நகர், மணல்குன்று, தில்லையடே, அல்ஜித்தாக், ரத்மலயா, புத்தளம் மன்னார் வீதி, பாலாவி குவைட் முகாம் மற்றும் நாகவில்லு முள்ளிப்புறம், கல்லடி ஆகிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கற்பிட்டி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கற்பிட்டி, நுரைச்சோலை, ஆலங்குடா, திகலி, நாவிற்காடு, கரம்பை பகுதிகளும், உலுக்காப்புக்குளம், இளந்தையடி, நரக்கல்லி, தளவ ஆகிய பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் அப்பகுதிகளில் விவசாய செய்கைகளும் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உறவினர்கள் வீடுகளில், வணக்கஸ்தலங்களிலும், பாடசாலைகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ச்சியாக பெய்து வந்த அடைமழை காரணமாக புத்தளம் கொழும்பு வீதியின் தில்லையடி முதல் கீரியங்கள் இவரை சுமார் 3 மேலான நீர் சென்றமையினால் வாகன போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது. பின்னர் புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க ராணுவத்தினர், கடற்படையினர், விமானப்படையினர், போலீசார் இணைந்து வாகன நெரிசலை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சீரற்ற காலநிலை காரணமாக முந்தல் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கொந்தாத்தீவு பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் காணாமல் போயுள்ளார். கொத்தாந்தீவு பகுதியில் உள்ள ரால் பண்ணைக்கு வேலைக்கு சென்று வெள்ளத்திற்குள் சிக்கிக் கொண்ட உறவினர் ஒருவரை அழைத்துச் செல்வதற்காக வீட்டிலிருந்து சென்ற குடும்பஸ்தர் ஒருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதனையடுத்து காணாமல் போன குடும்பஸ்தரை போலீசார், ராணுவத்தினர், கடற்படையினர், பொதுமக்கள் இணைந்து தேடி வருகின்றனர். மன்னாரில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டான் தொலைக்காட்சி குழுமத்தினால் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டான் தொலைக்காட்சி குழுமத்தினால் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மன்னார் பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் கடும் மழையால் பாதிக்கப்பட்டு 6 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இரவு நேர உணவு டான் தொலைக்காட்சி குழுமத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. இதில் டான் தொலைக்காட்சி குழுமத்தின் தலைமை செயற்பாட்டு அதிகாரி இளைய தம்பி செல்வச்சந்திரன், ஈழநாடு பத்திரிகை செய்தி ஆசிரியர் இருதயநாதர் தேவராஜன் உள்ளிட்ட டான் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்திலே வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளுக்கு நாங்கள் இன்று உணவுப் பொருட்களை வழங்கியிருக்கின்றோம். மன்னார் பிரதேச செயலர் பிரதீப் அவர்களிடம்
தலைமன்னாருக்கு அனுப்புவதற்கான ஒரு தொகுதி உணவுப் பொருட்களை இப்போது கையளித்துக் கொண்டிருக்கின்றோம். எமது பிரிவைச் சேர்ந்த பல கிராமங்களில் பிரிவுகள் இந்த வெள்ள அனர்த்தத்தை முகாம் கொடுத்திருக்கின்றது. 6 மேற்பட்ட முகாம்கள் தற்பொழுது நவம்பர் நிலையங்களுக்கு மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். டேன் டிவி தொலைக்காட்சியினால் நமக்கு இந்த உணவுப் பொருட்களை கையளித்திருக்கின்றார்கள். மிகவும் பிரயோசனமான நடவடிக்கையாக இருக்கின்றது. இடர் நேரத்தில் நம்ம உதவியை மேற்கொண்ட டன் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கு மிகுந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். கொரோனா தொற்று காரணமாக மேலும் 17 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 718 பேர் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக மேலும் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த வகையில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13,892 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் 718 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 546,653 அதிகரித்துள்ளது. புதிய அலைக்கலை வட்டத்தின் அவார்ட்ஸ் 2021 நிகழ்வு நடைபெற்றது. புதிய அலைக்கலை வட்டத்தின் அவார்ட்ஸ் 2021 கலை கலாசார போட்டி வரிசையில் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பும் கலாபூசணம் விருது பெற்ற கவிஞர் மேமன் கவி மற்றும் பாடகர் என் ரகுநாதன் ஆகியோருக்கான கௌரவிப்பு நிகழ்வும் நடைபெற்றது. கொழும்பு 13 கதிரேசன் வீதியில் உள்ள ஸ்ரீ கதிரேசன் மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட புரவலர் ஹசின் உமர் கலாபூசணம் விருது பெற்றவர்களை கௌரவித்ததுடன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளையும் வழங்கி வைத்தார். ஜனபா ரிஸ்மியம் ஹமீத், வை ஜனனி, வை மோகதாசன் ஆகியோர் முறையே முதலாம், இரண்டாம், மூன்றாம் பரிசுகளை பெற்றுக் கொண்டனர். மட்டக்களப்பு தாமரைக்குளம் பகுதியில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா போலீஸ் பிரிவில் பட்டியடிச்சேனை தாமரைக்குளம் பகுதியில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து கசிப்பு மற்றும் அதற்குரிய உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கல்குடா போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சந்தன விதானகை தெரிவித்துள்ளார். பட்டியடிச்சேனை தாமரைக்குளம் பகுதியில் கசிப்பு காய்ச்சுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் தலைமையில் சென்ற குழுவினர் மேற்கொண்ட முற்றுகையின் போது 3 லிட்டர் கசிப்பு, 4 லிட்டர் 750 மில்லி லிட்டர் கோடா மற்றும் தளபாட உபகரணங்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவரை வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்றில் நீதவான் HMM பசீல் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது 45,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு சந்தேக நபர் விடுதலை செய்யப்பட்டதாகவும் கல்குடா போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.